ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பால் சாதம் தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து வெறும் பால் சாதம் இல்லைங்க, சீரக பூண்டு பால் சாதம். ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சீரகம் குழந்தைங்களுக்கு சேர்க்குறது. நல்ல சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா, உஷ்ணமான டைமில் சீரகம் சேர்க்குறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி கொடுக்கும். பூண்டு ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு சேர்த்துக்கிறது. அதெல்லாம் சேர்த்து ரொம்ப டேஸ்டியான பால் சாதம் நம்ம செய்யலாம் வாங்க. அதுக்கு நம்ம இன்றைக்கி என்னெல்லாம் பொருட்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, 3 ஸ்பூன் அரிசி, அப்புறமேட்டு 1 பூண்டு, கொஞ்சம் சீரகம். இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி கொஞ்சம் நான் பொடிச்சிக்க போகிறேன். அரிசியை இந்த மாதிரி பொடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அரிசி வேகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நான் எப்போவுமே இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு பொடிச்சிட்டு தான் பால் சாதம் பண்ணுவேன். ரொம்ப நல்ல க்ரீமியாகவும் வரும். நீங்கள் கேட்கலாம், இதை குக்கரில் பண்ணலாமா அப்படின்ட்டு. தாராளமாக குக்கரில் பண்ணலாங்க. ஆனால் இந்த மாதிரி அரிசியை நம்ம பொடிச்சு குக்கரில் பண்ணும்போது விசில் வரும்போதே பாதி சாப்பாடு பார்த்திங்கன்னா வெளியே வந்துடும். அது குவான்டிட்டி கம்மியாயிரும் நம்ம செய்கிறது, அப்புறம் வந்து ரொம்ப வேஸ்ட்டாகவும் போகும். அதனால நான் எப்போவுமே பால் சாதம் பாத்திரத்தில் தாங்க பண்ணுவேன். நம்ம அரிசியை பொடிச்சு பண்ணுறதுனால சீக்கிரமாக வெந்துடும், ரொம்ப வேகிறதுக்கு டைம் எடுக்காது. அதனால 10 மினிட்ஸ்லேயே நம்ம செஞ்சிடலாம். பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் அரிசியை மாற்றி தண்ணி ஊற்றி கழுகி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பொடித்த பிறகு கழுகும்போது கொஞ்சம் கவனமாக கழுகுங்க, ஏன்னா அரிசியெல்லாம் ரொம்ப வேஸ்ட் ஆகிடாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் கேட்கலாம், எதுக்கு அரிசியை கழுகிட்டு மிக்சியில் போட்டு பொடிக்கலாம் அப்படின்ட்டு. நம்ம கழுகின பிறகு பொடித்தோன்னா அரிசி வந்து அரைஞ்சிரும். ஆக்சுவலி அரிசி நமக்கு உடைய மட்டும்தான் செய்யணும், அதை அரைப்பற்றக்கூடாது. அதனால் இப்படி பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி நான் வேக வச்சிட்டேன் அரிசியை. அது கூட நம்ம பூண்டையும் சீரகத்தையும் போட்டுக்கலாம். பூண்டை நல்லா இந்த மாதிரி திருகி போட்டுக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து பொடிச்சும் போட்டுக்கலாம். அப்படி கட் பண்ணி போடுறதா இருந்தால் ரொம்ப சின்னதாக கட் பண்ணுங்கள். இப்போ நல்லா வெந்துருச்சு அரிசி, 90% வெந்துடும். இப்போ நம்ம இது கூட மில்க் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது மறுபடியும் ஸ்லோவாக குக் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. மில்க் ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க, ஏன்னா பொங்கி வழியிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடிக்கடி நீங்கள் கிண்டி விட்டுக்கோங்க. இதில் வந்து நீங்கள் குக் ஆகி முடித்த உடனே 1 பிஞ்ச் சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாங்க. ஸ்வீட் சேர்க்க வேண்டாம், சால்ட்டே பெஸ்ட்டு. இப்போ நல்லா இந்த மாதிரி மசிஞ்சு க்ரீமியான பால் சாப்பாடு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது ஒருவேளை ரொம்ப கட்டி ஆகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் இன்னும் காய்ச்சி ஆரம்பிச்சா பாலை சேர்த்துக்கிடலாங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.